எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தைய போலாக்குகிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் இந்த தேவ வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த நாளிலே என்ன செய்ய சித்தமாயிருக்கிறார் என்றால், எளியவனை ஒன்றுமில்லாதவனை சிறுமை நின்று எடுத்து உயர்த்த போகிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களை கண்ணோக்கி பார்க்கிறார். ஆதியாகமம் 29 லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டால் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டால். யாக்கோபு லேயாலை பார்க்கிலும் ராகேலைத்தான் அதிகமாய் நேசித்தான். ஆகையால் ராகேல் லேயாலை அற்பமாய் பார்த்தாள். அந்த குடும்பத்திலே லேயால் சிறுமைப்பட்டாள். லேயாலை நேசிக்க யாருமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்களும் லேயாலை போல உங்கள் சொந்த குடும்பத்தாராலோ சொந்த பந்தங்களாலோ அற்பமாய் பார்க்கப்பட்டிருக்கலாம், சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். உங்களை நேசிக்கவோ அன்பு காட்டவோ யாரும் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் நேசித்தவர்களே உங்களை வெறுத்திருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாலை கர்த்தர் பார்த்தார். அவள் சிறுமையை பார்த்தார். அவள் படுகிற வேதனையை பார்த்தார். அவள் சிந்தின கண்ணீரை கர்த்தர் பார்த்து கர்ப்பத்தை திறந்தார். 4 பிள்ளைகளை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதே வேளையில் லேயாலை அற்பமாய் பார்த்த ராகேலின் கர்ப்பத்தையோ கர்த்தர் அடைத்து வைத்திருந்தார். என் அன்பு தேவ சனமே, 2 சாமுவேல் 16:12 ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்று தாவீது சொன்னது போல, இன்று எளியவனைப் போல சிறுமைப்படுகிற அற்பமாய் எண்ணப்படுகிற உங்களை கர்த்தர் எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து உயர்த்துவார். உங்களை பார்த்த நிந்தித்த நிந்தனைகள் எல்லாம் கர்த்தர் நன்மைகளாக மாற பண்ணுவாராக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.